ஜார்க்கண்ட் மாநிலத்தின் நைட்டிங்கேல் என்று அழைக்கப்படும் லைசம்மா இப்பொழுது நம்முடைய இல்லை தேவராஜ்யம் சென்றடைந்தார்கள் என்பதை கேட்கும் பொழுது மிகவும் மனம் வேதனைப்படுகிறது. இந்திய தேசத்தில் மால்தோ என்ற மக்கள் கூட்டத்தின் மத்தியில் 1997 லைசம்மா அவர்கள் புறப்பட்டு சென்றார்கள். மால்தோ மக்கள் ரட்சிக்கப்பட அவருடைய வாழ்வு வளம் பெற அங்கிருக்கும் அத்தனை ஜனங்களும் பரலோகத்தின் பிரஜைகளாய் மாறுவதற்காக மிகவும் பிரயாசத்தோடு செயல்பட்ட லைசாமாவை நன்றியோடு நினைவு கூறுகிறோம். மலேரியாவினால் பலமுறை வாழ்க்கையில் பலவீனப்பட்ட பொழுது கூட, இருதய பிரச்சனை வந்த பொழுது கூட, கர்த்தருடைய பலத்தினால் உற்சாகமாய் ஊழியத்தை நிறைவேற்றிய லைசாமாவுக்காக கர்த்தரை துதிக்கிறோம். ஒரு முறை புதிதாக ரட்சிக்கப்பட்ட விசுவாசி ஒருவர் இறந்து செய்தி கேட்டு சுதேச ஊழியர் ஒருவருடன் அடக்க ஆராதனைக்காக சென்று அவர்கள் ஜெபித்துள்ளனர். அப்பொழுது தன்னையும் அறியாமல் இறந்தவரை உயிர்ப்பிக்குமாறு பாரத்தோடு ஜெபிக்க தேவன் இவர்களுடைய ஜெபத்தை கேட்டு இறந்தவரை உயிரோடு எழுப்பியுள்ளார். இப்படி தேவன் அற்புதமாய் இன்னும் கிரியை செய்து வருகிறதை காண முடிகிறது. ஆம், சுவிசேஷம் பூரண மனிதனை உருவாக்கிவிட்டது. லைசாமாவுடைய வாழ்வு அநேகரை பரலோகத்திற்கு நேராக திருப்பியிருக்கிறதை பார்க்க முடிகிறது. பல நூற்றாண்டுகளுக்கு பின்னாக கிடந்த மால்தோ இன மக்களை முன்னாக நடத்தி சென்றுள்ளது. மக்கள் கல்வியை குறித்து விழிப்புணர்வு பெற்றுள்ளனர், நாகரிகமடைந்துள்ளனர், இந்த தேசத்தில் ஒரு பிரஜையாக மாறியுள்ளனர் என்பதை நாம் அறிய முடிகிறது. இருப்பது ஒரே ஒரு வாழ்வு, அதுவும் சீக்கிரமாய் கடந்து போகும். இந்த குறுகிய காலத்தில் கர்த்தருக்காய் அதிகமாய் சேவை செய்து தேவ ராஜ்யம் சென்ற லைசாமாவுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அதே வேளையில் அவருடைய கணவர் பாபு அவர்களுக்காகவும் 3 பிள்ளைகளுக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். கேரள மாநிலத்திலிருந்து நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழு என்கிற மாபெரும் மிஷினரி இயக்கத்தின் வழியாக இந்த தேசத்திற்கு தேவ பணியை சுமந்து சென்ற அவர்களுடைய வாழ்வு இந்த உலகத்தின் ஒரு பெரும் மாற்றத்திற்குரியது, இந்த உலகத்தின் சரித்திரம் போற்றக்கூடியது. இந்த பணியை தொடர்ந்து செய்திட இன்றைய இளைஞர்கள் எழும்பிட வேண்டும்.
இயேசு கீ